வெல்கம் டு ரத்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மில்க் வந்து 100 ml மில்க் எடுத்திருக்கேன், 50 ml கீ, அப்புறம் கேரட் வந்து 400 grams எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா துருவி வச்சுருக்கேன். மில்க் மேட் வந்து இது 400 grams டின்னு, இது வந்து நம்ம இதை வந்து 200 grams மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் இதில். ஏன்னா 400 grams கேரட்டுங்கிறதுனால 200 grams வந்து நம்ம இதில் வந்து மில்க் மேட் யூஸ் பண்ண போகிறோம். கோவா கிடச்சதுன்னா கோவா வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேஷ்யூ வந்து ஒரு 20 numbers வந்து நான் ரெண்டாக பிரேக் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் வந்து ஊற வச்சு பீல் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி லாங்காக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 25 பாதாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காடமன் பவுடர், ஏலக்காய் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த கேரட் அல்வா வந்து எப்படி வந்து மைக்ரோவேவ் மெத்தடில் பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம யூஸ்வலாக வந்து தவாவில் பண்ணும் போது அல்வா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். பட் மைக்ரோவேவ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த நம்ம ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஈவனாக வந்து குக் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மைக்ரோவேவ் மெத்தடில் வந்து கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து இது மாதிரி திக்கான ஒரு மைக்ரோவேவ் கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக அல்வா பண்ணும் போது நம்ம வந்து பிளாஸ்டிக் மைக்ரோவேவ் பவுல்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து ரொம்ப நம்ம அதிக ஹீட்டில் வச்சு பண்ணும் போது இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட்டை வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து மைக்ரோவேவில் நம்ம குக் பண்ணும் போது வாட்டர் வந்து ரொம்ப எடுக்காது யூஸ்வலாக மைக்ரோவேவ் குக்கிங்கில் வந்து. ஸோ வந்து இதில் வந்து நம்ம வந்து கேரட் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 glass மில்க் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அதாவது நம்ம இப்படி பார்க்கும்போது கொஞ்சோண்டு மில்க் இப்படி அடியில் இருக்கும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு 4 minutes வந்து மைக்ரோவேவ் ஹை பவரில் வச்சு குக் பண்ணலாம். இப்போது இந்த கேரட் மில்க் ப்ளஸ் கீயை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஒரு 5 minutes வந்து மைக்ரோவேவ் மோடில் ஹை பவரில் வந்து ஒரு 5 minutes நம்ம வந்து வச்சுக்கலாம். அது இப்போ இந்த கேரட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு 5 minutesல வச்சதில். இப்போ வந்து இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கண்டென்ஸ் மில்க் வந்து 1/2 tin கண்டென்ஸ் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணுறோம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூடி வச்சு கேரட்டை வேக வச்சோம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியே நம்ம வச்சுக்கலாம், லிட்டு போட வேண்டியதில்லை மைக்ரோவேவில். இது ஒரு 5 minutes வந்து நம்ம மைக்ரோவேவில் வச்சிடலாம் ஹை பவரில். 5 minutes ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த மில்க்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வத்தாமல் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 minutes வந்து நம்ம வைக்கலாம். இப்போது நம்ம வந்து டோட்டலி வந்து 10 minutes வந்து நம்ம மைக்ரோவேவில் வச்சாச்சு. தண்ணியில் நல்லா இருத்துருச்சு, நல்லா அதில் வந்து நல்லா வத்தி நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா எடுத்து வச்சுருக்க மீதி நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இதில் நடுவில் அந்த எடுத்து வச்சுருக்க பாதாம் அப்புறம் கேஷ்யூ அப்புறம் இந்த ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டர் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து ஒரு 3 minutes வந்து மைக்ரோவேவில் ஹை பவர் மோடில் வச்சிடலாம். கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து கலர் ஆட் பண்ணலை. நேச்சுரலாகவே அந்த ஆரஞ்சு கலர் வித் அந்த பாதாம் எல்லாமே இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பாதாம் வந்து நம்ம இதில் நிறைய போட்டிருக்கனால அந்த நெய்யோடு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நம்மளுக்கு வேணும்னா கலர் பவுடர் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்போன்னா நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணும்போது நம்ம சேர்த்து ஆட் பண்ணி நம்ம வந்து அதை நல்லா குக் பண்ணிக்கலாம். பட் நம்ம வீட்டை நம்ம பர்சனலாக பண்ணும்போது நம்ம குழந்தைங்க கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபுட் கலர் தேவைப்படாது. ஸோ வந்து இது நம்ம ரெடி ஆகிடுச்சு, இதை சர்வ் பண்ணலாம். கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம மேலே வந்து குங்குமம் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.